ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். எம்எஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான மீன் குழம்பு தாங்க. இந்த மீன் குழம்பை நம்ம எப்படி தான் வச்சாலும் டேஸ்ட்டாக அமைய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இந்த மீன் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கரைச்சிக்குங்க. தக்காளி பழத்தை வந்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி கரைக்கும் போது, புளியில் கரைக்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். நீங்கள் எண்ணெயில் வதக்கிறதை விட இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். நான் வந்து 3 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது வந்து சின்ன ஸ்பூனு, அதனால் நான் வந்து 3 சேர்க்குறேன். நீங்கள் வந்து நீங்கள் எந்த அளவு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு அதே 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தூளை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டு வச்சோம்னா, கலந்து விட்டுக்கிட்டு வச்சோம்னா மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்டாகவே இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இந்த குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவோம். இப்போ ஒரு 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துப்போம். அதில் ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்குங்க. அதே போல் ஒரு பாதி வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு. இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த புளிக்கரைசலில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு குழம்பு வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. அந்த மிக்ஸி ஜாரை கழுவியே நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த புளிக்கரைசலை. இப்போ அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டி ஹீட் ஆகணும். இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் நல்லெண்ணெயில் தழிச்சி விட்டுக்கிறேன். மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தழிச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம். நான் ஒரு பல்லாரியில் பாதி வந்து தேங்காயில் போட்டு அரைச்சிக்கிட்டேன், பாதி வெங்காயத்தை இதுமாதிரி எண்ணெயில் வதக்கிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு பல்லு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு சேர்த்தோம்னா குழம்பு வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்குங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா புளிக்கரைசல், அதை வந்து இப்போ ஊற்றிடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சா தான் பச்சை ஸ்மெல்ல போகும். இப்போ மீன் வந்து இதுமாரி கழுவி எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிடணும். பச்சை வாடை எதுவுமே இருக்கக்கூடாது. மிளகாத்தூள் மல்லித்தூள் வாடை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மீனை சேர்த்துருவோம். மீனை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம இறக்கிடணும். ரொம்ப நேரம் மீன் போட்டு கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீனை சேர்த்துருவோம் உள்ள. இப்ப
இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப போட்டு கரண்டியில் கிண்டக்கூடாது. லேசாக அப்படியே கலந்து விட்டுக்கிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இது வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு செம்ம வாசமாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.